வணக்கம் நேயர்களே, தமிழகத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி பிரம்மாண்டமாக தொடங்கி மாமல்லபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விழா தொடக்க விழா மேடையில் பார்க்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தோட செஸ் முன்னோடிகள் பலரோட பெயரையும் குறிப்பிட்டு பேசினார். அதில் மிக முக்கியமாக விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பெயருக்கு முன்னாடியே இன்னொருத்தர் பெயரையும் குறிப்பிட்டு அவருடைய சாதனைகளையும் பகிர்ந்து கொண்டார். மேனுவல் ஆரன், யார் அந்த மேனுவல் ஆரன் அப்படின்னு நாம் கூகுள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு நபர் வந்து செஸ் போர்டில் தன்னுடைய அடுத்த நகர்வு என்ன அப்படின்றத ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மேனுவல் ஆரனை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மேனுவல் ஆரன் அவருடைய சாதனைகளை பற்றி நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்குறத விட படித்து தெரிஞ்சுக்கிறத விட செஸ் வரலாறு சொல்லும் அப்படின்ட்டு தற்கால முன்னோடிகள் சொல்கிறாங்க. தற்கால முன்னோடிகளுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருந்தவர் மேனுவல் ஆரன் அப்படின்னு சொல்லிட்டு செஸ் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பாராட்டு உங்களை நோக்கி தான் எப்பயுமே இருக்குது. 60 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வதேச செஸ் மாஸ்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அந்த பாதை எப்படி இருந்தது சார்? ரொம்ப நிறைய வசதிகள் இல்லாத காலம். நாங்கள் ஒரு செஸ் போட்டி நடத்தணும்னா பங்கேற்கணும்னா வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கும். ட்ரெயினில் போவோம். அது ஒரு நாளைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் நின்று க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கணும். பதிவு எடுக்குது சிட்டிங் தான், அப்போ ஸ்லீப்பர் கூட கிடையாது. எல்லாம் உட்காந்துட்டு போகிறது தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் காலம். 1941 டிசம்பர் மாதம் மெட்ராஸுக்கு வந்தோம். கப்பல் வழியாக வந்தோம். அப்புறம் 42-45 மட்டும் இங்கே மெட்ராஸில் தான் ஒரு ஸ்கூலில் படித்தேன், சின்ன கிளாஸில். அதுக்கு பிறகு 45 பிறகு திருநெல்வேலி போனேன், பாளையங்கோட்டை, தூத்துக்குடி, சேலம், அந்த மாதிரி பல இடங்களில் போயிட்டு கடைசியாக காலேஜ் படித்தது வந்து அலகபேட்டில். எங்கள் அப்பா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார், அலகபேட்டில் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன். அப்போ தான் அங்கே ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே எல்லாரோடையும் ஹிந்தியில் தான் பழகணும். அப்போ தான் முதல் தடவை எனக்கு செஸ் வந்து முதலே தெரியும். அதாவது ஆனால் எனக்கு தெரிஞ்சது இன்டர்நேஷ்னல் செஸ் தான். ஓகே. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் விளையாடுவாங்க செஸ், அவங்க விளையாடுறது இன்டர்நேஷ்னல் செஸ் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவங்க சின்னவனாக இருக்கும்போது பாளையங்கோட்டையில் இருந்தாங்க. நாங்களாம் பாளையங்கோட்டை தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. ஓகே. அங்கே இருக்கும்போது அங்கே ஆங்கிலேயர்கள் தான் நிறைய பேர், ஜட்ஜஸ்ஸு, டாக்டர்ஸ், அவங்களாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வெள்ளக்காரன் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் செஸ் தான் விளையாடுவாங்க. அதனால் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் இன்டர்நேஷ்னல் செஸ் தான் விளையாடுறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்தியன் செஸ்ஸே தெரியாது. நான் அலகபேர் 1952 அலகபேர் போனோம். அங்கே போகும்போது அங்கே ஒரு காய்கறி விற்கிற ஒரு முஸ்லீம், ஒரு ஓல் முஸ்லீம் வருவார் காய்கறி விற்கிறது. அவர் நானும் எங்கள் அப்பாவும் செஸ் விளையாட பார்த்துட்டு நானும் விளையாடலாமான்னு கேட்டார். ஸோ தினமும் வந்தால் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவார். அவர் அவருக்கு வயசானவர், ஆனால் அவருக்கு இன்ட்ராக்ஷன் செஸ் தெரியாது. நான் விளையாடும் போது ஏதோ ஒரு காய் நடத்துகிறேன், இல்லை பாப்பா அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த ரூல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்தியன் செஸ் ரூல்ஸை எனக்கு சொல்லுவார். பான் ஒரு கட்டை தான் மூவ் பண்ணணும். நைட்டு தான் அதே, இப்போ இருக்கிற நைட்டும் அந்த அளவுக்கு அழுத காலத்து நைட்டும் ஒன்று தான். மற்றது எல்லாமே பிஷப்பு, குயின், கிங் எல்லாம் வித்தியாசமாக தான் போகும். அது மாதிரி வேறு மாதிரி செஸ்ஸில் பிடிச்சாங்க. அவர் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு இந்தியன் செஸ் எப்படி விளையாடுறதுன்ட்டு. ஸோ அங்கே அவர்கிட்ட இந்தியன் செஸ் தான் விளையாடிருந்தேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்து செஸ் விளையாடுவாள், அவனு நானும் விளையாடுவோம். அவள் எனக்கு நிறைய படித்து கொடுத்துருக்கா. அதுக்கு பிறகு விடுமுறைக்கு போகும்போது எங்கள் பெரியப்பா வீட்டுக்கெலாம் போகும்போது அங்கெல்லாம் எங்கள் கசின் ஒருத்தன் இருந்தான், அவனும் செஸ் விளையாடுவான். அவனால் ஒன்றா உட்காந்து செஸ் தான் விளையாடுவான். எங்களுக்கு மற்ற கேம்லாம் அவ்வளோ தெரியாது. மற்ற பையங்கள்லாம் வந்து இந்த பம்பரம் விடுவாங்க, பட்டம் விடுவாங்க, கோலி விளையாடுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வராது. உடனே தோற்றுவோம் பயங்கரமாக, சரியாக வராது. ஆனால் வீட்டில் உட்காந்து செஸ் விளையாடும் நல்லா வரும் ரெண்டு பேரும். ஓகே. அப்படி தான் எங்களுக்கு செஸ் நிறைய டெவலப் பண்ணோம் வீட்டில். நானும் என்னுடைய பெரியப்பா மகனும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து. அவன் இப்போ இங்கிலாண்டில் இருக்கான். அவன் அவனுக்கு 85 அது, எனக்கு 87. வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் கசின்ஸோட உங்கள் அப்பா கூட இதெல்லாம் விளையாடிட்டு இருந்திருக்கீங்க. அங்கேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் லெவலுக்கெல்லாம் நீங்கள் போக ஆரம்பித்தது எப்போ? 1959 நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். அது வின் பண்ண பிறகு 1960 செஸ் ஒலிம்பியாட் வந்து லைப்சிக் ஜெர்மனியில் நடந்தது. ஓகே. அதுக்கு வந்து கவர்மெண்ட் முதல் தடவையாக அப்ரூவல் பண்ணி பணம் கொடுத்து டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. முதல்ல போனோடனே முதல் ரவுண்டில் எங்களுக்கு வந்து இந்தியா வர்சஸ் ஹாலண்ட். நான் வந்து என்னுடைய டாப் போர்டில் இருக்கேன். நான் வந்து அப்போ நேஷ்னல் சாம்பியன், 1959 நேஷ்னல். நாம் டாப் போர்டு, சப்ரே வந்து செகண்ட் போர்டு, வாஹி வந்து தேர்ட் போர்டு, ரமேஷ் சேட் வந்து ஃபோர்த் போர்டு.
நாலு பேர் தான் போகணும், இது ரிசர்வ்லாம் கிடையாது. ஓகே. ஏன்னா கவர்மெண்ட் மினிமம் எவ்வளோ கொடுக்கணும்னா அவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஓகே. இது போகிறோம். அங்கே முதல் ரவுண்டில் இந்தியா வர்சஸ் ஹாலண்ட். நான் வந்து என்னுடைய ஆப்பரேட் வந்து டாக்டர் மேக்ஸ் ஏவர், வேர்ல்ட் சாம்பியன் 1935-37 மட்டும் அவர் தான் வேர்ல்ட் சாம்பியன் உலகத்தில். ஓகே. இது 1960 நடக்குது. ஓகே. 60 நடந்தது, அவருக்கும் வயசாச்சு. ஆனால் அவர் நான் வின் பண்ண அந்த கேமை, ஆனால் அது நான் ஒன்று அது ஒரு என்னுடைய சாமர்த்தியன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ சிறப்பாக விளையாடல. ஏன்னா அவர் வயசாச்சு. இப்போ நான் விளையாடலாம், அதே மாதிரி தான் விளையாடுவேன், போட்ட மாதிரி தான் விளையாட போகிறேன். வயசாக கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும், ஆனால் அனுபவம் நிறையா இருக்கும். பொசிஷன் பார்த்தோன்னே இது நல்லது கெட்டதுன்னு நம்மளுக்கு டிசைட் பண்ண முடியும். ஸோ 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒலிம்பியாட் போட்டியில் கலந்துக்கிட்டீங்க. அந்த ஒலிம்பியாடுக்கும் இப்போ தொடங்கி இருக்கிற அந்த ஒலிம்பியாட் அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த இரண்டு ஒலிம்பியாடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அப்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது? அப்போ விமென் ஒலிம்பியாட் கிடையாது, மென் ஒலிம்பியாட் தான் உண்டு. ஓகே. விமென் ஒலிம்பியாட்னா பெண்களும் கலந்துக்கலாம். மொத்தமே 40 டீம் தான் இருந்தது அந்த டைமில். இப்போ வந்து 180 மென் டீமும் 160 விமென் டீம், எக்கச்சக்கமாக பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப குறைச்சலாக இருக்கும், ஆனால் நல்லா கவனிச்சுடுவாங்க அவங்க. அப்போ அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில், அப்போ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அது. ஓகே. ஈஸ்ட் ஜெர்மனி லைப்சிஷில் இருந்தோம். அப்போ ஞாபகம் இருக்குது, அந்த டோர்னமெண்ட்லாம் விளையாடும் போது ஸ்நாக்ஸ் கொண்டு கொடுப்பாங்க, டேபிளில் கொண்டு வச்சுருவாங்க. ஓகே. அது பிறகு ஒலிம்பியெல்லாம் வகிக்கிறது கிடையாது, பார்த்துருக்கேன். யாரும் கொடுக்குறது, இங்கே கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது. பட் அந்த டைமில் பயங்கர விதவிதமான டிஷ்ஷஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 3500 வகையான டிஷ்ஷஸ் இந்த முறை பிளேயர்ஸ்க்கு இங்கே தந்துட்டுருக்காங்க. அப்போது அங்கே நீங்கள் ஜெர்மனிக்கு போகும்போது 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஓப்பனிங் செரிமனியில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இந்த கலை நிகழ்ச்சிகள் அதுன்னு இருந்தது. அங்கெல்லாம் எப்படி ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு நார்மலான ஒரு ஓப்பனிங் தான் இருக்குமா, எப்படி இருக்கும்? கான்சர்ட் இருக்கும். ஓகே. கான்சர்ட்டு, பேலே டான்ஸு. ஓகே. பேலேன்னா காலில் இருந்து பிவோட் பண்ணுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம். பேலே, பேலே டான்ஸ், அது ஒரு டிஸ்பிளே இருக்கும். நம்ம கதகளி பரதநாட்டியம் மாதிரி அங்கே அந்த மாதிரி இருக்கும். ஓகே. பிறகு மியூசிக் கான்சர்ட் இருக்கும், பீத்தோவனுடைய சிம்ஃபனி அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. அது நமக்கு பிடிக்காது, ஆனால் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் எது நடக்குதுன்ட்டு. ஆனால் பயங்கரமாக கலை நிகழ்ச்சிகள் அங்கேயும் அப்பயும் அந்த காலத்தில் கலை நிகழ்ச்சி அங்கேயும் உண்டு, அந்த டைம்லேயும் உண்டு. இப்போது நீங்கள் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம், இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு 17 வருஷத்துக்கு வர யாருமே ஆகலை. அதுக்கப்புறம் தான் திரு ரவிக்குமார் வராரு. ஏன் அவ்வளோ கேப்பு? இந்திய செஸ் கூட்டமைப்பு வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து எப்படி செயல்பட்டாங்க? செக்ரட்டரி இல்லைங்க, அது செக்ரட்டரி. அப்போ ஆரம்ப செய்யல. நான் சொன்ன எஸ்கே நேஷன் 62 இறங்கிட்டார், வேண்டாம்னார். அவராகவே போயிட்டார். ஓகே. அவர் நிறைய பேர் ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, அவர் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் ஆத்மீக இதில் வழியில் போயிட்டார். ஓகே. சாய்பாபா இது இதுன்னு போயிட்டார். நல்ல ஆள் அவர், எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாள் தங்கமான ஆள். ஓகே. எஸ்கே நரசிம்மன் அவரை போய் வேற செக்ரட்டரி வரல, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வரல. ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் அவங்க சும்மா அந்த காலத்தை தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்களாம் ஓகே. ஏதோ டோர்னமெண்ட்டாக நேஷனல் சாம்பியன்ஷிப் நடத்துகிறோம், வேறு வழி கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு நாள் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடத்துவாங்க. ஒரு மென்னுக்கு மட்டும்தான் இருக்கும், விமெனு கிடையாது, சில்ட்ரன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது மாதிரி ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ், ரொம்ப பழைய பழைய காலத்து ஆளுங்க மாதிரி நடக்கும். போட்டிகள் சிறுவர்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே. ரவிக்குமார் அவர்களுக்கு அப்புறமா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூமே இருக்குது. தமிழகத்தில் செஸ் இன்னுமே பிரபலம் ஆகுது. எல்லா இல்லங்களையும், ஆல்மோஸ்ட் எல்லா இல்லங்களையும் செஸ் விளையாடுற அளவுக்கு ஒரு பரிச்சயம் வந்து விட்டது. ஆனால் அவரோட விஸ்வநாதன் ஆனந்த் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடும்போது இந்த டால் அகாடமி அப்படின்ற அந்த அகாடமியை வந்து குறிப்பிட்றாரு. அதை ஒருங்கிணைச்சு அந்த காலகட்டத்தில் நடத்திட்டு இருந்தது நீங்கள் தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அப்போ நான் செஸ்ஸுக்காக இந்த ரஷ்யன் அப்போ சோவியத் கல்ச்சரல் சென்டர் கஸ்தூரி ரங்கா எங்கள் ரோட்டில் இருந்தது. ஓகே. அங்கே வந்து ரஷ்யன் படிக்க போனேன் நான். ஓகே. ஏன்னா நிறைய புக்ஸ்லாம் ரஷ்யனில் தான் வரும். அதனால் அது அந்த மொழியை இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ரஷ்யன் படிக்கிறது போயிடலாம். அங்கே போய் ஒரு டிப்ளமோ வாங்கிட்டாங்க போய். ஓகே. அப்போ அங்கே இருக்கும்போது அவங்க பார்த்தாங்க, நான் ஒரு செஸ் பிளேயரை வந்து ரஷ்யன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இங்கே ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ண, செஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ண முடியும். உடனே ஓகே ஷியூரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த சஜஷன் நான் ஏற்றுக்கிட்டு உடனே ஆரம்பிச்சிட்டோம். 14 ஆகஸ்ட் 1972 அந்த கிளப் உருவாச்சு. ஓகே. நான் 15 ஆகஸ்ட் சொன்னேன், ஆனால் அவங்க மாட்டேன்ட்டாங்க. 15 ஆகஸ்ட் விடுமுறை ஃபர்ஸ்ட் கூடாது, முந்தர் நாள் சொன்னேன். 14 ஆகஸ்ட் நடந்தது. ஓகே. அப்போ என்னுடைய கனவுகள் என்னென்னா 15 வருஷத்தில் நம்ம ஒரு வேர்ல்ட் சாம்பியன் உருவாக்கணும் நம்ம கிளப் மூலமாக.
ஏன்னா இவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. செஸ் போர்டு, செஸ் கிளாக்கு, சப் இடம் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி நம்ம கையில் உடனே கொடுக்குறாங்களே, நம்ம இது வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் உருவாக்கலாம், 15 நிமிஷத்தில் பண்ணிடலான்றது எனக்கு நம்பிக்கை. அப்போ தான் நிறைய இப்போ போட்டிலாம் வச்சோம், போட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் 7-8 வயசாக இருக்கும்போது ஆனந்த் வர ஆரம்பித்தார். சின்ன பையனாக வந்து நல்ல அப்போ சிறப்பாக விளையாடுவார். இந்த 5 நிமிஷம் செஸ் பிளிட்ஸ் செஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே, ஆளுக்கு 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க கிளாக்கில். 5 நிமிஷம் யார் முதல்ல தாண்டிடுறாங்களோ அவங்க தோத்தாங்க. இன்னும் வெயிட் பண்ணணும் ஆப்போனண்ட், ஆப்போனண்ட் வெயிட் பண்ணணும், இல்லை கிளாக்கில் வந்து யூ ஹேவ் குறைஞ்ச டைம் இருக்கணும் அப்படின்னு வச்சுருவோம். அதில் வந்து அது கிளாக் வந்து 2-3 கிளாக் தான் இருக்கும், அது நிறைய கிளாக் கிடையாது. அதனால் ஒரு பிளிட்ஸ் கார்னர்னு ஒன்று வச்சுருந்தோம், கார்னர் வச்சு அந்த இடத்துல வந்து தோக்குறாள் கெட் அப், லூசர் கெட்ஸ் அப், தோக்குறாள் எழுப்பிடணும், வேற ஆள் வந்து போகிறாங்க, ஆனால் வின் பண்ணவரும் அங்கேயே போகிறாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது ஆனந்த் எப்போ காலையில் சாயந்தரம் வந்தால் ராத்திரி மட்டும் அங்கே தான் உட்காந்துருவோம், தோக்க மாட்டார். சின்ன பையனாக இருக்கும் இருப்போம். அப்போ அவர் காம்படிஷன்ஸை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனந்த் போனால் உடனே பின்னால் போயிடுவாங்க. என்ன இப்படி இப்படி இப்போ ப்ரெஸ் போகிறாங்க, ப்ரெஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம பிளேயர்ஸே போவாங்க பார்க்குறது, ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா விளையாடுவாங்க சொல்லிட்டு. அப்போயும் தெரியும் பிகம் சம் சாம்பியன், ஆனால் வேர்ல்ட் சாம்பியனாகவே நான் நினைக்கல. ஓகே, ஆனால் 72 ஆரம்பித்தோம் கிளப்பை, 87 15 வருஷம், 87 வேர்ல்ட் சாம்பியன் ஆகலை, ஆனால் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன் ஆனார் ஆனந்த். வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன் 87 பக்யோ சிட்டி ஃபிலிப்பீன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் ஆனார், வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன் ஆனார். ஸோ அது ஒரு சம் ஒரு கொஞ்சம் திருப்தி, ஏதோ நம்ம பண்ணதுக்கு வந்திருக்கோம். அண்ட் அவன் அங்கே தான் ஆனந்த், அங்கே இந்த கிளப்பில் தான் உருவான ஆள். பின்னால் கூட அவருக்கு கெல்ஃபேன் மேட்ச் கூட மாஸ்கோவில் விளையாடும் போது அங்கே பரிசளிப்புக்கு பூட்டின் வந்திருந்தாராம். பூட்டின் வந்திருக்கும்போது கேட்டாராம், எங்கே படித்த செஸ்லாம் அப்படின்னு கேட்டுக்கிறார் ஆனந்த. ஆனால் தால் கிளப் ரஷ்யன் சோவியத் கல்ச்சர் சென்டர்லாம், ஓ வி ப்ராட் இட் அப்பான் அவர் செல்ஸ், நாங்களே எங்கள் மேலே அள்ளி போட்டுக்கிட்டோமா, தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்டோமா அப்படின்ற, வி ப்ராட் இட் அப்பான் அவர் செல்ஸ் அப்படின்ட்டு சொல்லி ஜோக் அடித்தாராம் பூட்டின். சார், 61 நீங்கள் ஒலிம்பியாட் போகும்போது, ஜெர்மனி போகும்போது 4 பேர் கொண்ட டீமாக அது போகிறீங்க. இப்போது இன்றைக்கி இந்தியாவில் செஸ் நிலைமை பார்க்கும்போது 70 கிராண்ட் மாஸ்டர்கள், தமிழகத்திலிருந்து மட்டும் 26 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இந்த வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நமக்கு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய போட்டி நடக்குது, சென்னையில் மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர் நடக்குது, சேலத்தில் நடக்குது, தூத்துக்குடியில் நடக்குது, சிவகாசியில் நடக்குது, மதுரையில் நடக்குது, எல்லாம் ஓப்பன் ரவுண்ட். ஓகே, அதனால் செஸ் வளர்ச்சிக்கு காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் கிடையாது, நிறைய பேர் தமிழ்நாடு பூக்குறோம் செஸ் போட்டியில் நடத்துறது ஆளுங்க எப்பவுமே இருந்துட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்கள பற்றி எல்லோரும் மறந்துட்டாங்க. ஓகே, எல்லோரும் மறந்துட்டாங்க. கோயம்புத்தூரில் டிபி நாராயண் ஒருத்தர் இருந்தார், இந்த சிவகாசியில் என்பிசிஎஸ் ரத்னா நடார், அவங்கள இறந்து போயிட்டாங்க. பிறகு கதிர்வேல் கந்தசாமி, எம்ஏ கந்தசாமி, மாம்பழ விநாயகர் செஸ் கிளப், அவர் திண்ணையில் செஸ், அவர் திண்ணை செஸ் வாங்க. ஓகே, அவர் கம்பெனி வந்து மதுரையில் ஒரு பிசி ரொம்ப கூட்டமான இடத்துல, நெருக்கமான இடத்துல சேர சோடா வாட்டர் கம்பெனி வச்சுருக்காரு, ஏரேட்டட் வாட்டர் இண்டஸ்ட்ரி பேர். ஓகே, மாம்பழ விநாயகர் சோடான்னு வாங்க, இன்னும் இருக்குது அந்த மாம்பழ விநாயகர் சோடான்னு. அவங்க ஆஃபீஸுக்கு வெளியில் வந்து ஒரு திண்ணை உண்டு, திண்ணையில் ஒரு செஸ் போர்டு எப்பவும் இருக்கும், அங்கே எல்லாமே வந்து விளையாடுவாங்க, எப்போ வந்து விளையாடணும் போவாங்க. ஓகே, அது மாதிரி அது மாதிரி மெட்ராஸில் வந்து இங்கே சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் ரமணி பிரசன் ஒன்று உண்டு, அங்கே இந்த சோலார் செஸ் கிளப் அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் கேஷுவலாக எப்போ வரலாம் எப்போ போகலாம், ஃபிக்ஸட் ரூல் கிடையாது, பணம் கொடுக்க வேண்டாம், மெம்பர்ஷிப் கிடையாது, ஜஸ்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ வந்து விளையாடுவோம். இப்போது இந்த 44th ஒலிம்பியாட் செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழா பார்த்தோம், ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கலையே, ஏன்? அவங்க என்ன கூப்பிட்டாங்க, இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் தரத்துலேருந்து வந்து அவங்கெல்லாம் இந்த டார்ச் வந்து ஊர் எல்லாம் போயிட்டு இங்கே வருது, அதை வந்து கடைசியாக வந்து இப்போ பிரதமர் மோடி வந்து அதை ஆனந்துக்கிட்டேருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுப்பாரு, நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு 20 மீட்டர் நடக்கணும் அப்படின்னா, அது பிறகு 20 மீட்டர் நடக்கிறது ஓகே, அதுக்கப்புறம் கேட்டேன், அதுக்கப்புறம் படிக்கட்டு எதுவும் இறங்க வேண்டியது, ஆமாம் இறங்க வேண்டியது இருக்குதுனாங்க, அப்போ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கிறேன் இப்போ 87 வயசில், அதுவும் இங்கெல்லாம் வெளியிலாம் போகிறேன், இப்போ வீட்டுக்கு வெளியே போனால் இப்போ வாக்கிங் சீக்கிரம் தான் போகிறேன். ஓகே, எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓகே, மாதிரி மேச நான் கழுவி பிடிச்சிடும், நான் வெளியே போனால் அப்புறம் அங்கே போய் உளுந்து கடை தான் எனக்கு நமக்கு தான் கெட்ட பேர், நம்ம வந்து விழாவுக்கே கெட்ட பேர் வந்தோம் உளுந்து கடை. சார், இறுதியாக இப்போது இந்த 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 6 இந்திய அணிகள் பங்கெடுத்திருக்காங்க,
நம்ம இந்திய வீரர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய வாழ்த்துச் செய்தி என்ன? எங்கள் தந்தி தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய நல்வாழ்த்துக்கள், ஆசைகள், நல்லா விளையாடணும் எல்லோரும். இந்தியாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும். ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தர் யாரோ ஒருத்தர் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த தடவை இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல பிளேஸும் சேர்ந்துருக்காங்க, நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட். எல்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து அதை பிரபலப்படுத்தி, இங்கே காலையில் இந்த பால், ஆவின் பால் வருது அந்த அட்டையில் கூட இந்த தமிழ்நாடு இந்த தம்பி இருக்கார், அதில் மாஸ்காட் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. சிட்டி ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ், செஸ் போர்ட் மாதிரி தானே பெயிண்ட் அடிச்சிருக்கோம். நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் பகிர்ந்து உங்களுடைய நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தந்தி தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றி.